உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வோ மூலமா மறுபடியும் தேவி இந்த உலகத்துக்கு வர்றதுனால நாங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, நான் கேக்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா? ஐயோ, போச்சு. சந்திரமுகி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. மரியா ஏற்கனவே மரகாலிட்டு போய் நிக்கிறா. ஏதாவது உளறனா மொத்தமா எல்லாரும் கூண்டோட மாட்டிக்க வேண்டியதான். அது சின்ன வயசுல காணாம போன நம்ம பார்வதியோட பொண்ணு துர்கா. ஆமா, நீ துர்காவா? ஆமாங்க, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. 20 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? வந்த உடனே சொல்லான் தான் இருந்தோம். நீங்க நலங்க வைக்க ஏற்பாடு பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பரபரப்புல அப்படியே மறந்து போச்சு. ஆமா, நான் கோவிலி கேக்கணும்னு நினைச்சேன். சுஜாதா எங்க? சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படியா? எப்படி ஆச்சு? இப்ப எப்படி இருக்கா? கோமால இருக்காங்க. அத்தை கோமால இருக்காளா? எந்த ஹாஸ்பிட்டல்? நான் அவளை உடனே பார்க்கணும். வா சூர்யா, போலாம். அப்பா, போயிட்டு வந்துடுவோம். சிஸ்டர், இது யார் வீடு சிஸ்டர்? எதுக்கு நாம இங்க வந்திருக்கோம்? சாமுண்டீஸ்வரி விஷயத்துல நாம என்ன பிளான் போட்டாலும் மாரிக்கு இருக்கிற பவரை வச்சு அவ கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னல்ல சிஸ்டர். நான் உண்மையே தானே சொன்னேன், இது வரைக்கும் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனா சாமுண்டீஸ்வரி விஷயத்துல அப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. அதனால தான் மலையாள மந்திரவாதியை பார்க்க வந்திருக்கேன். ஓ, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி மாரியோட தெய்வ சக்திய மலையாள மாந்திரிகத்தால கட்டி வைக்க போறோம். ஓகே தானே? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். உங்க லெவல்ல யாராலையுமே யோசிக்க முடியாது, அவ்வளவு பிரைட் சிஸ்டர். வா. உட்காருங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு தெய்வ சக்தி எனக்கு பல நாளா இடைஞ்சலாவே இருக்கு, அத கட்டி வைக்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மாரின்னு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பின்னால நடக்க போற ஆபத்து முன்னாடியே தெரிஞ்சிருது. உதாரணமா, நாங்க போடுற ஸ்கெட்சு எப்படியோ அவளுக்கு துல்லியமா தெரிஞ்சு போய் சம்பந்தப்பட்டவங்களை காப்பாத்திடுறா மந்திரவாதி ஜி. என்னோட ஒரு முக்கியமான விரோதிய நான் ஒழிச்சு கட்ட பிளான் பண்ண போறேன். அது அந்த மாரிக்கு தெரிஞ்சா என் எதிரிய அவ காப்பாத்திடுவா. அதனால என் பிளான் மாரிக்கு தெரியக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.